மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அனைத்து மாவட்டங்களிலும் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்படும் என்று அந்த இயக்கத்தின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருணேஸ்வர். அண்மை காலமாக விஜய் மக்கள் இயக்கம் பல்வேறு தொண்டு வேலைகளை செய்து வருகிறது. குறிப்பாக அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள்ல விஜய் அதிகமாக ஆர்வம் காட்டி வருவதாக பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில மே 28 உலக பட்டினி தினம் உலகம் முழுவதும் விழிப்புணர்வுக்காக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்தினர் சார்பாக ஒரு நாள் அந்த உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மதிய உணவு சேவையகம் ஒரு நாள் விழிப்புணர்வாக நடத்த வேண்டும் என்பது விஜய் மக்கள் இயக்கத்தின் உத்தரவாக இருந்த சூழ்நிலையில தமிழ்நாடு முழுவதும் நாளை ஒரு நாள் மதிய உணவு சேவையகம் விஜய் சார்பில் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம், திருச்சி, தஞ்சாவூர் ஆகிய இடங்கள்ல அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட தொடங்கியிருக்கிறது. சென்னையில் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய மக்கள் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் தலைமையில 1000 நபர்களுக்கு சமபந்தி விருது நடைபெற இருக்கிறது. அதே போல சேலத்தில் உள்ள அம்மாப்பேட்டை என்ற இடத்திலும் அதே போல திருச்சியில் உள்ள இடத்திலும் இந்த நிகழ்வுகள் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டு அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கம் பொதுமக்கள் சார்ந்த நிகழ்வுகள்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவது, தலைவர்கள் பிறந்தநாளின் போது மரியாதை செலுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் ஆர்வம் காட்டி வந்த நிலையில தொடர்ந்து விஜய் அரசியல் நோக்கி பயணப்படுகிறாரா என்பது குறித்த தகவல்களும் இந்த சமூக வலைதளங்கள்ல விரிவாக பேசப்பட்டு வர சூழ்நிலையில நாளைய தினம் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஒரு நாள் மதிய உணவு சேவையகம் திட்டம் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அதற்கான இறுதிக்கட்ட பணிகள்ல விஜய் மக்கள் இயக்க நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.